மேடையில் விட்டிருக்கும் திரைத்துறை சார்ந்தவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்கேஎம் சினிமாஸ் நிறுவனம் திரையுலகில் புதிய சரித்திரங்களை உருவாக்க வேண்டும். இந்த விழா முடிந்தவுடன் இன்று மாலையில் இந்த குழு என்னை வந்து சந்திக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு மேக்சிமம் ஒரு 25% உங்களுடைய செலவை குறைக்கிறதுக்கு என்னுடைய ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கணும். காரணம் என்னென்னா, மேடையில் இருக்கும்போதே எல்லாருக்கும் வந்து பரிசு பொருள் கொடுத்தது, பூங்கொல் கொடுத்தது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். இது ஒரு நாள், ஒரு 2 நாளில் ஒரு நாள் ஷூட்டிங் செலவுக்கு இது பயன்படும். இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் அடுத்த வெற்றி விழாவுக்கு இதை மாதிரிலாம் செலவு பண்ணாமல் தவிருங்க. செலவு பண்ண வேண்டிய இடம் இருக்குது, அதுக்கு நம்ம செலவு பண்ணலாம். ஆகவே இதை நான் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி யார் படம் எடுக்கும்பொழுது 1984 சுறுசுறுப்பாக எப்படி பணியாற்றினோம், எப்படி பெரியவங்களை வரவழைச்சு நான் விளக்கேற்றி வச்சனோ, அந்த நினைவுகள்லாம் எனக்கு ஆசைப்படுது. இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் நடந்தது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த தம்பி அகில், அகில் என்றாலுமே ஒரு மணக்கக்கூடிய ஒரு ஒரு அன்றும் இன்றும் என்றும் மணக்கக்கூடிய ஒரு வாசம் உள்ள ஒரு அகில். அந்த அகிலை பெயர் தாங்கிய இந்த தம்பி திரையுலகில் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேறு ஒன்றி அகிலமும் சிறப்பு பெற கலங்கரை விளக்கமாய் அனைவருக்கும் நன்மை அளிக்க நீ பயன்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதா ஏதோ ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் காலையில் மேலே. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தராதரான்னு பேசிட்டேன். ஆனால் நான் எப்படி பேசுவேன்னா அந்த அம்மா அம்மையாருக்கு தெரியும். இருந்தாலும் அன்றைக்கி அது ஒத்துக்கலை. அப்புறம் நான் வந்து திருப்பி பேசும்போது அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் இப்போ வச்சு தேசிட்டாங்க நம்மளை, பரவாயில்ல. இந்த பட பூஜைக்கு என்னை அழைச்ச போது நான் சொன்னேன், நான்லாம் வந்து இன்னும் பெரிய தயாரிப்பாளர் இல்லை, பெரிய டைரக்டர் இல்லை அப்படின்னு. அவங்க வந்து உங்கள் பிளஸ்ஸிங் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் அகில், அகில் தானே அவர் பேர், அகிலுக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் தானு சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் செலவு ஜாஸ்தி பண்ணாமல் ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ பெருசாக காட்டணுமோ அது சிம்பிளாக எடுத்து திரையில் வந்து அது வேறு மாதிரி சொல்கிற மாதிரி மக்களுக்கு எடுத்து போனால் இந்த மாதிரி ப்ரொடியூசருங்க நிறைய பேர் மேலே வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து சின்ன படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் லவ் டுடே எடுத்தாங்க. அது வந்து 2 வாரத்தில் வந்து 70 கோடி ரூபாய் பண்ணிடுச்சு. அது வந்து இப்போ புதுசாக வரவங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வந்திருக்க பெரியவர்கள், முக்கியமாக தானு சார், கல்யாண சார், இந்த எஸ்கேஎம் சினிமாஸ்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து உங்கள் கையால் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அது அந்த விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு. ப்ளஸ் வந்திருக்க பத்திரிகைகள் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. தானு சார் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் கிடச்சிருக்க ஒரு அன்புன்றது வந்துட்டு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐக்கியபெரி, ராபர்ட் மாஸ்டர், விவேகா சார், தாஜ்னூர், அண்ணன் ராஜமாணிக்கம், இவங்கெல்லாம் வந்துட்டு பார்க்குறதே வந்துட்டு ஆக்சுவலி அபூர்வம். அந்த இடத்துல இவங்களெல்லாம் பார்த்து இவங்க கையால் ஓப்பன் பண்ணும்போது, அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இவங்க கையால் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்பவும் பெரிய ஹாப்பியாக இருக்குது. எஸ்கே பாட்ஸ் மதன் சார், சரவணன் பிரதர், சரவணன் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தனு சார், வெரி வெரி தேங்க்ஸ் தனு சார். எஸ்கேஎம் சினிமாஸ் ஒரு புது கம்பெனியாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டு சொல்கிறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா படுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, எத்தனை கம்பெனிஸ்கிட்ட கதை சொல்லலாம், எங்கே போகிறது, யார் கதை கேட்குறாங்க, எதுவுமே தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு தேங்க்யூ. சக்ஸஸ் அப்படின்றது நம்ம என்ன படைப்பில் சொல்கிறோமோ அதுதான், பேச்சில் நம்ம அதை சொல்கிறதுங்கிறது வாழ்த்துக்களாக மட்டும் இருக்கட்டும். இந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களாகவும் ஒரு நல்ல படைப்பை நோக்கி, அந்த வாழ்த்துக்கள் அந்த படைப்பை வெற்றி படைப்பாக்கட்டும். நன்றி.
ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா எல்லோரும் பாதி பேர் போயிட்டாங்க, பட் ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொடக்ஷன் சான்ஸ் கொடுத்த அகில் நான் மறக்க மாட்டேன். எனக்கு ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு நல்ல விதமாக ஒரு படத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக. எனக்கு எல்லோரும் பேசினுடைய கெஸ்ட் பேசினது எல்லாமே நான் அட்வைஸாக எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நல்ல படமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் திரையுலகத்துக்கு. அண்டு என்னுடைய பிரகாஷ் அவர்கிட்ட தான் நான் கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டது எல்லாமே. டைரக்டர் பிரகாஷ் சார், தேங்க்யூ. ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஷன் பண்ணுறப்ப வந்துங்க, இப்போது கேமராமேன் கொஞ்சம் அறிமுகப்படுத்தான் இருக்கேன். ஹரி, ஹரி சார் இருக்கீங்களா? ஓகே இல்லை, ஓகே. ராம், எடிட்டர் ராம் மேலே கம் கம். ஓகே, படத்துடைய எடிட்டர் ராம். ஓகே, ஃபோன் கொடுமா. ஓகே ஓகே, thank you so much Kavita for the wonderful intro. A very good morning ladies and gentlemen. My hearty congratulations to Akhil for this wonderful start the SKM Cinemas. Na Akhil oda already work panniruken, oru song music video work panniruken. Such a down to earth and beautiful team work he has. And the work panna time ellame like they're very sincere and very down to earth, and ellarume vandu maati maati pat panni like ya innu nalla work panni innu nalla pannanum andha maadhiri oru team. So I'm so happy ungaloda work pannadukku. And Akhil, I'm really glad neenga in the SKM cinema start pandrathu. I'm so happy. Oru nalla thuvakam idu, oru avlo nalla manidhar, nalla thanmayulla oru manidhar idu start pandrappa. Of course ivlo periyavanga ivlo per avanga vandu support pandrappave vandu theriyudhu avaru avlo beautiful ana heart ulla oru person. Congratulations to you. And indha thuvakam ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் இது ஜஸ்ட் துவக்கம் தான், இன்னும் நிறைய நிறைய பண்ணுவீங்க, நிறைய சாதிப்பீங்க. டோன்ட் வரி அபவுட் தட். எப்பயுமே அவருக்கு அந்த ஒரு இது யோசனை இருந்துகிட்டே இருக்கும், நீ நல்லா பண்ணணும், இன்னும் பெட்டர், நல்லா தான் பண்ணுவீங்க, டோன்ட் வரி. ஸோ எனக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நான் என்னுடைய ஷார்ட் கன்வர்சேஷன் முடிச்சுக்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல, நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். எஸ்கேம் பேனர் மட்டும் இல்லை, எல்லா மூவி ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம ஆடியன்ஸ்க்காகவும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுற பீப்புளுக்காகவும் தான் நம்ம எப்பயுமே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ராப். உன்னை புகழாமல் பாடாமல் நான் இருந்தால், உன்னை மறந்தால் சிரித்தால் எழுந்தால், உலகம் எனக்கு புகழாரம் சூடுமா, இல்லையின் பாவினை கேட்டுதான் மயங்குமா, சிந்தையில் மனதில் வினவாய் எழுந்தாய், வினையாய் நின்றாய், வினவி அவனின் வினை தீர்த்தாய், சிந்தைக்கும் விந்தைக்கும் என்றைக்கும் லைத்த விதையாய், வித்தகனாய் வினை தீர்க்கும் நாயகனே, நாயகனே நீயே எம் நாயகனே. நன்றி. காலை பொழுதில் இந்த மேடையில் வீற்றிருக்கிற திரையுலக ஆளுமைகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்கேஎம் சினிமாஸ் என்கிற பெயரிலே திரை நிறுவனமாக களமிறங்கும் இந்த நிறுவனம் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்திலே நான் வாழ்த்துகிறேன். அகில் என்றால் தமிழர்கள் மரபிலே வந்து மனம் வீசக்கூடிய ஒரு மரம் என்று பொருள், சந்தனத்துக்கு இணையானது என்று. அகிலம் என்றால் உலகம் என்றும் ஒரு பொருள் வருகிறது. அந்த வகையிலே உலகமெங்கும் மனம் வீசக்கூடிய பிரகாசமான ஒரு கதாநாயகனாக அவர் வர வேண்டும் என்றும், ஒரு பெரிய தயாரிப்பாளராக வெற்றி பெற வேண்டும் என்றும் அவரை நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா திரை நிறுவனம் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் புதியவர்களை புதிய கதைக்களங்களோடு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதற்காக ஒரு திரை நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் பல மைல்கல்களை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே அவங்களோட சேர்ந்து நான் ரெண்டு பாடல்கள் பணியாற்றியிருக்கிறேன். ரொம்ப அழகான அனுபவம். அகில், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வெற்றிகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நேற்று மிஸ்டர் அகில் எஸ்கேஎம் ப்ரொடியூசர்ஸ் வந்து நேற்று என்னை வந்து வர சொல்லியிருந்தாங்க, இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்ன இதுன்னா சவரகத்தி வந்து ரொம்ப பிடிச்ச படமா, ஏன்னா சவரகத்தி வந்து எங்களுடைய சொந்த படம். ஸோ சவரகத்தி வந்து எல்லார் மக்கள்கிட்டையும் இப்போ வந்து நிறைய சவரகத்தி பற்றி நிறைய பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா நாங்கள் தயாரிக்கும் போது இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இல்லை அந்த டைமில். ஒன்லி அதாவது எப்படின்னா தியேட்டரிக்கல், சேட்டலைட், இந்த மாதிரி ஒரு குறுகிய இது தான் இருந்தது. இப்போ தான் வந்து டிஜிட்டல் வந்துருச்சு, எக்கச்சக்கமான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு.
ஸோ அது ரொம்ப சந்தோஷமான இது தான். நிறைய பேர் ஜீ ஃபைவ்ல பார்த்து கூப்பிட்டு அதை பற்றி நிறைய பேர் இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்குற கூட அவர் கூட பேசினார், எங்கள் சாவர்கத்தி ஒரு மூணு வாட்டி பார்த்துட்டேங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், டெவில்னு ஒரு படம் பண்ணுறேன், நான் அதே மாதிரி உங்களை அந்த 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 படம் வந்து மறக்க விடாது. இதை பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த எஸ்கேஎம் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நல்ல படங்கள் பண்ணணும், நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அகில் சார் தான் இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, அவரும் அவர் சார்ந்த ஒரு நாலஞ்சு பேரும் தூங்கியே ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா தூங்கி ஒரு 11:30 to 12:00 கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு கேட்டிருப்பார். தலைவா மணி 12 தலைவா அப்படிமே, இல்லைங்க இல்லைங்க சொல்லிட்டோம்னா காலைல ஈஸியாக இருக்கும்ல அப்படிம்பாரு. அந்தளவு அவங்களுடைய உழைப்புக்கு அந்த பதட்டத்துக்கும் பயத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையணும், மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் பதட்டப்படுறது இருக்குல்ல, அது அதை பதட்டப்படணும். யார் ஒருத்தவங்க பேசும்போது பதட்டமும் பயமும் படுறாங்களோ அவங்க நல்ல பேச்சாளனா நான் அதை மதிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குது பாருங்கள், நம்ம ஊடகத்துக்கு முன்னாடி எப்படின்னா பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு அந்த பதட்டத்தையும் அந்த மக்களையும் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்குல்ல, அதுதான் நம்மளை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய பதட்டமும் உங்கள் பயமும் உங்களுடைய பயங்கரமான அந்த உழைப்பும் பெரிய லெவலுக்கு நீங்கள் வருவீங்க, வாழ்த்துக்கள் தலைவா. ரெண்டாவது வந்து அந்த எஸ்கேஎம் வந்து அந்த லோகோ பார்க்கும்போது ஒரு தோணுச்சு, அதை பற்றி ஒரு பாராட்டு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த முதல்ல அந்த ரவுண்ட் ரவுண்டாக வர்றது வந்து நம்மளுடைய ஃபிலிம் அந்த பெட்டி மாதிரி இருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா ஒரு ஒரு துப்பாக்கியுடைய அந்த குண்டு போடுற மாதிரி போட்டால் அந்த ரவுண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அது ஒன் அப்படி தான் நினச்சி பண்ணிக்கலாம்னு தெரியல. வாழ்த்துக்கள். அதை தாண்டி அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எழுத்து வரும்போது ஒரு சிங்கத்துடைய கர்ஜனை மாதிரி இருந்துச்சு, முடிவில் ஒரு அழகான இருந்துச்சு. அந்த முதல்ல அந்த லோகோவுக்கு முதல்ல வாழ்த்து, நல்லா அழகாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த இதில் வந்து பண்ண போகிற அந்த முதல் டேரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய நல் இவர் நம்ம மிஸ்கின் சார் தம்பி, அவர் பிரதர் சொன்ன மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் அப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க, நல்ல படம் பண்ணணும் நல்ல படம் பண்ணணும்னு. நல்ல பெரிய படமாக பண்ணி வியாபார ரீதியாகவும் தரத்துலையும் பெரிய படங்கள் பண்ணி பெரிய லெவலில் வரணும். வாழ்த்துக்கள் தலைவா. நன்றி அகில். எனக்கு நீண்ட காலமாக எனக்கு பழக்கம் சார். அகில், நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா குடியிருந்தோம், அதில் பழக்கம். அவர் அவர் பிரதர் எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம். அப்போவே அந்த டைமே வந்து நான் வீரன் ஸ்டார்ட் பண்ணல, அந்த டைமே அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார், பண்ணணும் அந்த மாதிரி அப்படின் இருப்பார். இப்போ திடீர்னு இப்போ வீரன் ரிலீஸ்க்கு அப்புறம் திடீர்னு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேரில் வந்து இன்வைட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வர டைமில் இல்லை, ஏன்னா டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் அவங்களோட மோட்டிவ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி கதைகள் தான் சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், ஒவ்வொரு கதையும் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன என் சைடு இருந்து முருகானந்தம் சார் அனுப்பியிருந்தேன், அவர் கதையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல கதை ஒன்று வச்சுருந்தார். இந்த மாதிரி நல்ல நல்ல இயக்குநர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னும் இந்த எஸ்கேஎம் சினிமாஸ் இன்னும் பெரிய இடத்துக்கு வரும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அகில் அவர்கிட்ட வந்த ஃபயர் இருக்கு, நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துருப்பீங்க, இதே இந்த எனர்ஜி அவர் எல்லா படங்களுக்கும் கண்டிப்பாக அவர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மற்ற மாஸ்டர் மகேந்திர் ப்ரோ எல்லாத்துக்கும் விவேகா சார், ஓகே. மற்றபடி இது எஸ்கேஎம் சினிமாஸ் இன்னும் மேலும் பல படங்கள் பண்ணி பெரிய இடத்துக்கு வரணும்னு வாழ்த்தி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். அகில் அவர்கள் வந்து நம்ம விவேகா சார் மூலமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ முதல் ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தோம் கெத்து காட்டுறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ ரொம்ப ஒரு ஆல்பத்தையே கிட்டத்தட்ட ஒரு 50 lakh செலவு பண்ணி பண்ணாருன்னா அவர் இவர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அவரது. கண்டிப்பாக இது வந்து பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி. அகிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு புது கம்பெனி, புதுசாக உங்களுடைய ஜேர்னியை சினிமாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நார்மலாக ஒரு ஃபிலிம்ஸ் ஒரு புது ப்ரொடியூசர் வந்துட்டு படம் பண்ணும் பொழுது அவங்க எல்லாருக்குமே வந்து ஓகே ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப லாவிஷாக ஸ்டார்ட் பண்ணி கடாமடான்னு செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி செலவு பண்ணதே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக தானே சார் அது ஒரு விஷயத்த சொன்னார். இங்கே வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணும் பொழுது மனசுக்குள்ளே ரொம்ப நிறைய ஆசைகள், டக்கு டக்கு நம்ம செலவு பண்ணிடுவோம், எல்லாம் செஞ்சிடுவோம். ஃபஸ்ட்டு சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ், அது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இங்கே உங்களுடைய புகழை நிப்பாட்டிக்கணும்னா கூட ஒரு தெளிவான திட்டமிடல் வேணும். வெறுமனே வந்தோம் அங்கங்கே செஞ்சோம் காசை செலவு பண்ணோம் அப்படின்னா மட்டும் இங்கே எதுவுமே நடக்காது. தெளிவான திட்டமிடல், இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸ்ங்கிறதுல வந்து ப்ரொடக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், திரும்ப அது மார்க்கெட்டிங் வேறு இருக்குது,
அது இல்லாமல் அதை ப்ரொமோட்டிங் அது வேறு ப்ரொமோஷன் சைடு எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பண்ணும் பொழுது இது தொடர்ச்சியாக ஒற்றை படத்தோடு இல்லாமல் பல படங்கள் பண்ணுவதற்கான பயணமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ. இன்றைக்கி சினிமா எடுக்கிறதுக்கு புதுசாக தயாரிப்பாளர் வராங்க அப்படின்றதே வந்து அவங்கள வரவேற்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதுலேயும் வந்து அகில் வந்து நேற்றுக்கு என்கிட்ட ஃபோனில் தான் சொன்னார், சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், அதாவது நல்ல கண்டென்ட் இருக்கிற சினிமா எடுக்கணும், இதுதான் எங்களுடைய மோட்டிவு, அறிமுக இயக்குநர்களை வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் சொன்னார். அந்த எண்ணமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கா இன்றைக்கி வந்துட்டு ஹீரோக்களுக்கு தான் கதை கேட்குறாங்க, பெரிய ஹீரோ இருந்தால் தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஹீரோட்டுக்கு கதை வச்சுருக்கிறீங்கன்னு கூட கேட்குறது இல்லை, எந்த ஹீரோ வச்சுருக்கீங்க அவங்கக்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்படின்ட்டு அவர் எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னாக்கா, நல்ல கதையை எடுத்துகிட்டு வர அறிமுக இயக்குநர்களுக்கு கதையை கேட்டு சின்ன பட்ஜெட்டில் தரமான படங்களை பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் அப்படின்னு சொன்னார். அந்த எண்ணம் வந்து பெருசாக நிறைவேறணும் உங்கள் அத்தனை பேருடைய கைத்தட்டலோட. ஏன்னாக்கா அவர் வந்திருக்காருனாக்கா பண முதலீடு போடுறதை தாண்டி ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு. அவருடைய நோக்கம் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து அவருக்கும் அவங்க அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொன்னார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பட நிறுவனம் வந்து எஸ்கேஎம் சினிமாஸ் வந்துட்டு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும், நிறைய படங்கள் வந்து அவங்க பண்ணணும், அந்த படங்கள் மூலயமா நிறைய உதவி இயக்குனராக இருக்கிறவங்களுக்கு இயக்குனராகும் வாய்ப்பை வந்து இந்த கம்பெனி செஞ்சு கொடுத்தாங்கனாக்கா அந்த இயக்குநர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இது எனது தம்பி அகிலின் நீண்டகால கனவு என்று நிறைவேறிக்கிறது. என்னோட வாழ்த்துக்கள். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நானும் தம்பி அகமதும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் சினிமான்றது வந்து புகழ் உச்சத்தை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியும். ஆனால் ஒரு சின்ன கெட்ட பேர் வந்தால் கூட உடனே கீழே இறங்கி வந்துடுவோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக இள திறமையான இயக்குநர்களுக்கும் எல்லா துறையும் சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த எஸ்கேஎம் சினிமா வந்து பெரிய அளவில் வந்து நல்ல வேலை. நான் எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும். இந்த பியூட்டிஃபுல் பேனரை ஒரு ப்ரொடியூசரை விஷ் பண்ண வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸு அண்ட் மீடியா சம்மந்தப்பட்டவங்களும் அண்ட் சினிமா கலைஞர் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நல்ல வேலை மாஸ்க் போடும்போது கழட்டி இருக்கும்போது எங்கள் டேரக்டர் நான் பார்க்காம இல்லை. மாஸ்க் போட்ட உடனே நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு அங்கே எங்கள் டேரக்டர் வரல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்க் அப்படியே அவுத்துட்டு ஜாலியாக அப்படி வெளியே வரேன். எங்கள் டேரக்டர் வந்துட்டாரு, அவர் முன்னாடி நின்ட்டேன். ஸோ அகில் ப்ரோ, நான் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எனக்கு உங்களுடைய டிசைன் ஃபர்ஸ்ட் திங், எனக்கு அந்த கிளாப் போர்ட் ரொம்ப பிடிக்கும். நான் விழாப்புறத்தில் ஒரு ஹீரோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சாகிற வரைக்கும் என் கூட என்ன இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு பண்ண டேட்டு வந்துட்டு கிளாப் போர்டு தான். நான் வந்து டேட்டுவாக கையில் பண்ணியிருப்பேன். எனக்கு சினிமானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசில் வந்துட்டு ஸ்டார்ட் கேமரா அந்த கிளப்பட்டு நடித்தோன்னு டேரக்டர் ஆக்ஷன் சொல்லுவார். அதுதான் வந்துட்டு அந்த ஒரு செகண்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் எங்கே இருந்தாலும் கேமரா முன்னாடி வந்து நிற்கும் அந்த கிளாப்போட சவுண்ட் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு டிசைனாக நீங்கள் எடுத்து பண்ணது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் கொடுத்துருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது என்னோடய வீட்டில் என்னோடய ஹாலில் ஒரு லைட் முன்னாடி அதை நான் வச்சுப்பேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அண்டு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக ரொம்ப நிறைய பாசிட்டிவாக, நாங்கள் ஒரு 70 நாள் நான் ஒரு வேலை பார்த்துருப்போம், இந்த 70 நாளும் ஆசிஃப் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களை பற்றி. எங்கள் அண்ணன் நீங்கள் வரணும்ன்ட்டு இங்கே எத்தனை பேர் உங்களுக்காக வந்துட்டு வந்து நின்றுருக்காங்களோ அதே மாதிரி அவனும் உங்களுக்காக நிறைய பேசியிருக்கான். வெரி ஹாப்பி. நல்ல நல்ல மக்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அந்த டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். அண்டு தேங்க்யூ ஸோ மச். அண்டு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எஸ்கேஎம் சினிமாஸ் அப்படின்றது அகில் வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அதை சிறப்பாக எடுப்பார். புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கணும். ஏன்னா அவருடைய அந்த நல்ல எண்ணம் இந்த எஸ்கேஎம் சினிமா வந்து ஒரு சிறந்த முறையில் மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இங்கே வந்திருக்கிற அனைத்து திரைத்துறை சார்ந்த அத்தனை பேருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குநர்கள் மற்றும் திரையுலகின் நண்பர்களுக்கும், ஊடகம் மற்றும் தொலைக்காட்சிக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அகில் மற்றும் அகிலுடைய குழுவினர் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.